வெல்கம் டு ஃபுட் வித் மீ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது இந்தியன் டைப் பாஸ்தா ரெசிபிங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குன்னு. வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். என்னோடய வீடியோவை நீங்கள் முதல் டைமாக பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் பிடிச்சமான இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டோம். இந்த தண்ணி கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே குக்கிங் ஆயில் கொஞ்சம் ஊற்றிடலாம். தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு முன்னாடியே நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த டைப் பாஸ்தா வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாஸ்தாவை நம்ம இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பாஸ்தா ஆட் பண்ணோன்னே இடையில இந்த மாதிரி கிளறி விடணும், இல்லைன்னா ஒட்டி பிடிச்சிக்கு பாத்திரத்தில். இது ஒரு 8-10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இப்படி எடுத்து பார்த்துட்டு அமுத்தி பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ரொம்ப வேகக்கூடாது, ஸோ இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ உடனே நம்ம இதை வடிகட்டிடலாம். இப்போ ஒன்ஸ் நமக்கு வெந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு நல்லா பச்சை தண்ணியில் ஒரு 2-3 தடவை நல்லா கழுகி எடுத்து வச்சுக்கோங்க. கழுகிட்டு இந்த மாதிரி வடிகட்டி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் நீங்கள் அதே சுடுதண்ணியில் வச்சுருந்தீங்கன்னா அது ஓவர் குக் ஆகி நம்மளோட பாஸ்தா என்னாகும், மாவு மாதிரி ஆகுது. ஸோ கரெக்டான பக்குவத்தில் நம்ம எடுத்துடணும். எடுத்து இந்த மாதிரி வடிகட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம வடிகட்டி வச்ச பாஸ்தாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டோம். பேன் சூடணும்னு அதில் குக்கிங் ஆயில் ஊற்றியாச்சு. ஒரு 10 பல் பூண்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு சின்ன இஞ்சி பீஸை இந்த மாதிரி குட்டியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். இப்போ கார்லிக்கும் ஜிஞ்சரும் நல்லா கலர் சேஞ்ச் ஆக தொடங்கியாச்சு. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டியாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் லைட் பிங்க் கலரில் வரணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட இப்போது 3 ஆப்பிள் தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம். நாட்டு தக்காளியாக இருந்தாலும் ஓகே, இதுக்கு புளிப்பு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சீக்கிரம் குக் ஆகிருக்கு. இப்போ தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸாவது ஆகணும் இந்த மாதிரி குக் ஆகி வர்றதுக்கு. பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. ஒரு கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கு, அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது கூட இப்போ நான் கேரட் மட்டும்தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு வேணும் அப்படின்னா இதில் கேப்சிகம், பின்ன பச்சை பட்டாணி, பீன்ஸு, ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி எது வேணால் ஆட் பண்ணி குடிக்கலாம். இப்போ இந்த கேரட் வேகிறதுக்கு ஒரு லோ ஃப்ளேமில் போட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். இப்போ கேரட் குக் ஆனதுக்கப்புறமா பாருங்கள் மசாலா ஐட்டமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு பவுடர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் சேர்க்கும் போது தான் இந்தியன் டைப் பாஸ்தா ஆகும். இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அது கலருக்காக. இப்போ காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த டைமு கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி தக்காளி வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், ஸோ பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இது கூட குழந்தைகளுக்கு பிடிச்சமான டொமேட்டோ கெச்சப் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம்.
மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான இந்தியன் பாஸ்தா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்கும் பிடிச்சமான ரெசிபி தான் இது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக இதில் கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.